ஒன்பதாவது காரிகை. ஸ்வப்னவ்ருத்தாவபித்வந்தஹ சேதசா கல்பிதம் த்வசதி. பகிஷ்சேதோ க்ருஹீதம் சதி. த்ருஷ்டம் வைதத்யமேதயோ. ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்தியா என்ற நம்முடைய கருத்துக்கு எதிராக சில கேள்விகளை சந்தித்து வருகின்றோம். இதில் மூன்றாவது கேள்வி சென்ற வகுப்பில் பார்த்து அதனுடைய பதிலையும் பார்த்தோம். இருப்பினும் மீண்டும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். மூன்றாவது பூர்வ பட்சம் என்னவென்றால், எவைகள் மனதிற்கு உள்ளே அனுபவிக்கப்படுகின்றதோ அவைகள் மித்யா, எவைகள் மனதிற்கு வெளியே அனுபவிக்கப்படுகின்றதோ அது சத்தியம். காரணம் என்ன? மனதிற்கு உள்ளே அனுபவிக்கப்பட்டால் அது நம்முடைய கற்பனை, அவைகள் நம்முடைய எண்ணங்கள் மாத்திரம். மனதிற்குள் ஒரு யானையை பார்த்தால் அந்த யானை சத்தியமல்ல, காரணம் நம்முடைய எண்ணத்தினுடைய ஒரு விதமான மாறுபாடுதான் அந்த யானை. ஆனால் வெளியே ஒரு பொருளை பார்த்தால் அது நம்முடைய கற்பனை அல்ல, வெளியே இருப்பதனால்தான் பார்க்கின்றோம். ஆகவே வெளியே பார்ப்பது சத்தியம், உள்ளே பார்ப்பது மித்தியா. இவ்விதம் எது சத்தியம் எது மித்தியா என்பதை நிர்ணயிப்பது இந்த கொள்கை. உள்ளே பார்ப்பது மித்தியா, வெளியே பார்ப்பது சத்தியம் என்பது பூர்வ பட்சியினுடைய அபிப்பிராயம். நாம் சத்தியம் மித்தியா என்பதற்கு வேறு காரணங்கள் சொன்னோம். திருஷ்யத்துவாத் என்பதை முதல்ல சொன்னோம். பார்க்கப்படுவது மித்தியா என்று சொன்னோம். ஆத்யந்தவத்துவாத், எது ஆதியும் அந்தமுமாக இருக்கிறதோ அது மித்தியா என்றெல்லாம் நாம் வேறு காரணங்களை சொன்னோம். பூர்வ பட்சியினுடைய அபிப்பிராயம் உள்ளே இருப்பது மித்தியா, உள்ளே அனுபவிப்பது மித்தியா, வெளியே அனுபவிப்பது சத்தியம். இவ்விதம் அவன் அபிப்பிராயம் கொண்டு என்ன சொல்கின்றான்? சொப்பன பிரபஞ்சத்தை நான் மித்தியா என்று ஏற்றுக்கொள்கிறேன். காரணம் என்ன? அவைகள் உள்ளே அனுபவிக்கப்படுவதனால். ஆனால் ஜாக்ரத் பிரபஞ்சம், வெளியே சில பொருள்களை அனுபவிக்கின்றோம், இந்த பிரபஞ்சத்தில் மனதிற்குள்ளும் சிலதை அனுபவிக்கின்றோம். அப்படி ஜாக்ரத் அவஸ்தையில் மனதிற்குள் ஏதாவது அனுபவித்தால் அது மித்யாவாக இருக்கட்டும், ஆனால் வெளியே அனுபவிப்பது சத்தியம். ஆனால் சொப்பன பிரபஞ்சமோ அனைத்தும் மித்யா, காரணம் அனைத்தும் மனதிற்குள் நாம் அனுபவிக்கின்றோம். இதுதான் பூர்வ பட்சம். இப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்லிவிட்டான்? சொப்ன பிரபஞ்சம் மித்தியா, காரணம் அந்த உலகம் அனைத்தும் மனதிற்குள் அனுபவிக்கப்படுவது. ஆனால் ஜாக்ரத் பிரபஞ்சம், வெளியே நாம் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றோம், ஆகவே அது சத்தியம். இனி நம்முடைய பதில் என்ன? அவனிடம் திருப்பி நாம் கேட்கின்றோம், நீ சொப்ன பிரபஞ்சத்தை உள்ளே அனுபவிக்கின்றோம் என்று கூறினாய், இப்படி நீ கூறுகின்றவன் தைஜசனாக இருந்து கூறுகின்றாயா விஸ்வனாக இருந்து கூறுகின்றாயா என்று அவனிடம் கேட்கின்றோம். அவன் என்ன சொல்லியிருக்கின்றான்?
சொப்ன பிரபஞ்சம் அனைத்தும் உள்ளேயே அனுபவிக்கப்படுகிறது, ஆகவே மித்தியா. அவனிடம் என்ன கேட்கின்றோம்? சொப்ன பிரபஞ்சம் உள்ளே அனுபவிக்கப்படுகின்றது என்ற உன்னுடைய வார்த்தை தைஜசனிடமிருந்து வருகின்றதா விஸ்வனிடமிருந்து வருகின்றதா? இப்ப தைஜசன் விஸ்வனை மறந்துட்டோம்னு ஒன்றும் புரியாது. தைஜசன்னா யார்? சொப்பனம் பார்த்து கொண்டிருப்பவனுடைய வார்த்தையா, சொப்பனத்திலிருந்து விழித்து கொண்டவனுடைய வார்த்தையா? அதுதான் நம்முடைய கேள்வி. சொப்பன பிரபஞ்சம் உள்ளே அனுபவிக்கப்படுகின்றது என்று சொல்பவன் கனவு கண்டுகொண்டிருப்பவனா, கனவிலிருந்து விழித்து கொண்டவனா? அவன் என்ன சொல்லுவான்? கனவு கண்டுகொண்டிருக்கும் பொழுது நான் சொல்ல முடியாது. பிறகு உடனே நம்ம சொல்லிடுவோம், அப்போ கனவு கண்டுகொண்டிருக்கும் போது நீ எப்படிப்பட்ட உலகத்தை அனுபவித்தாய் என்றால், இவன் தைஜசனாக இருக்கும் பொழுது அங்கும் உலகத்தை வெளியே அனுபவித்தான், சொப்பன பிரபஞ்சத்தை வெளியே அனுபவித்தான். பிறகு சொப்பனத்தை பார்க்கின்ற மனம் தைஜசனுடைய மனம் உள்ளே அனுபவித்தான். பிறகு என்ன சொல்கிறான்? விஸ்வனாக வந்ததற்கு பிறகு விழித்ததற்கு பிறகு பார்க்கின்றான் அனைத்தும் நமக்குள்தானே இருந்தது என்று. அப்போ நாம் அவனிடம் கேட்கின்றோம், வெளியே பார்க்கப்பட்டது கனவு கண்டு கொண்டு இருப்பவனுக்கு சத்தியமாக இருந்தது, ஆனால் கனவிலிருந்து விழித்து கொண்டு விஸ்வனாக வந்ததற்கு பிறகு அது மித்யாவாக மாறியது. அப்போ நாம் என்ன சொல்லியிருக்கோம், நாம் என்ன சொல்கின்றோம்? சத்தியமாக வெளியே அனுபவிக்கப்பட்டதும் ஒரு காலத்தில் மித்தியா ஆனது. அதுதான் இங்கே பாயிண்ட்டே. சத்தியமாக வெளியே அனுபவிக்கப்பட்ட சொப்பன பிரபஞ்சம் அப்பொழுது சத்தியமாக இருந்தது, தைஜசனாக இருக்கும் பொழுது சத்தியமாக இருந்தது, பிறகு விஸ்வனாக வந்ததற்கு பிறகு அது மித்யாவாக மாறியது. பிறகு நாம் என்ன சொல்றோம்? விஸ்வனாக நின்று பார்க்கும் பொழுது சொப்பனம் மித்யா, இனி சாட்சியாக நின்று பார்க்கும் பொழுது ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா. நீ தைஜசனாக இருக்கும் பொழுது சொப்பனம் சத்தியம், விஸ்வனாக வரும்பொழுது சொப்பனம் மித்யா, விஸ்வனிடமிருந்து உன்னுடைய அறிவை சாட்சி என்று புரிந்து கொண்டால் சாட்சி சைத்தன்யத்துக்கு அனைத்தும் ஒன்றாக இருக்கின்றது, அனைத்தும் உள்ளே வெளியே என்ற பேதமில்லாமல் உள்ளேயே இருக்கின்றது. இதில் இனி ஒரு சூக்ஷமம் இருக்கின்றது. என்னவென்றால், விஸ்வனாக இருக்கும் பொழுது மனம் அனுபவிப்பவனாகவும் இந்த பிரபஞ்சம் அனுபவிக்கப்படும் பொருளாகவும் நமக்கு தெரிகிறது. சாட்சி நான் என்று சொன்னால் அனுபவிக்கின்ற மனமும் அனுபவிக்கின்ற பிரபஞ்சமும் அனுபவிக்கப்படும் பொருளாக மாறிவிட்டது. இப்பொழுது கனவை சற்று சிந்திப்போம். கனவில் கனவை காண்பவன் ஒருத்தன், கனவை காண்பவன் ஒருவன் கனவு பிரபஞ்சத்தை காண்கின்றான். இப்போ கனவில் என்ன பெரிய துவைதம்? கனவை காண்பவன் ஒரு ஆள் கனவில் இருக்கான், பிறகு கனவிலேயே பார்க்கப்படும் கனவு பிரபஞ்சம்னு ஒருத்தன் இருக்கான். இவன் விழித்து கொண்ட பிறகு இவன் என்ன சொல்லுவான்? கனவில் பார்த்தவனும் கனவில் பார்த்தவனால் பார்க்கப்பட்டதும் நான் தான் என்று சொல்வான். நான் தான் கனவுல பார்க்கிறவனாகவும் கனவில் பார்க்கப்படும் பொருளாகவும் இரண்டையும் பிரகாசப்படுத்தியது நான் என்கின்ற பிரமாதாவான விஸ்வன். இதேதான் சாட்சிக்கு போயிட்டோம்னு சொன்னால், சாட்சியான நான் தான் பார்க்கப்படுகின்ற இந்த பிரபஞ்சத்தையும்
இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்ற ஜாக்ரத் பிரமாதா அல்லது விஸ்வனையும் சேர்ந்து பிரகாசப்படுத்துகின்றேன். இப்போ சாட்சி சைத்தன்யத்திடம் நம்ம இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நான் பார்ப்பவன், உலகம் பார்க்கப்படும் பொருள், சாட்சியாக சென்று விட்டால் இந்த துவைதம் நீங்கி அனைத்தும் ஒன்றாகிறது. அனைத்தும் உள்ளேயே சாட்சிக்கு உள்ளேன்னு சொன்னால் இந்த இடத்துல சாட்சிக்கு பிரகாசப்படுத்தப்படும் பொருளாக இருக்கிறது. ஆகவே இப்போ என்ன ஸ்டாண்ட் என்றால், எப்படி நாம் நிற்க வேண்டும் என்றால், தைஜசனாக நின்றால் சொப்பனம் சத்தியம், விஸ்வனாக நின்றால் சொப்பனம் மித்யா, ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம். சாட்சி சைத்தன்யமாக நம்மை புரிந்து கொண்டால் ஜாக்ரத் பிரபஞ்சமும் மித்யா. காரணம், சாட்சி சைத்தன்யமாக நாம் நிற்கும் பொழுது அங்கு ஜாக்ரத் பிரபஞ்சத்தை பார்ப்பவன் என்ற பிரமாதா கிடையாது, ஜாக்ரத் பிரபஞ்சத்தை அனுபவிக்கப்படுகின்ற உலகமும் கிடையாது. ஆகவே நம்முடைய விசாரத்தினுடைய அல்லது ஆர்குமெண்ட்டினுடைய மார்க்கம் எப்படி என்றால், உள்ளே வெளியேங்கிற விபாகத்தை நீ சொல்லி, பூர்வபக்ஷியான நீ செய்து அதனால சத்தியம் மித்தியான்னு சொன்ன. நம்ம சொல்கிறோம், உள்ளே வெளியேங்கிற விபாகம் பிரிவானது சொப்பனத்தில் இருந்தும் அது மித்தியாவானது போல, ஜாக்ரத் பிரபஞ்சத்திலும் உள்ளே வெளியேங்கிற விபாகம் இருந்தாலும் அது மித்தியா. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தோம். இங்கே எப்படி ஆர்கியூமெண்ட் காரிகாரர் செய்கிறார், கௌடபாதர் செய்கிறார்னு சொன்னால், உள்ளே வெளியே என்கின்ற ஒரு டிவிஷன், ஒரு பேதத்தை நீ உருவாக்கி வெளியே இருக்கிறது சத்தியம், உள்ளே இருக்கிறது மித்தியான்னு சொன்னேன். பிறகு சொப்பன பிரபஞ்சத்தை நான் எடுத்துக்கொண்டு வெளியே இருப்பது உள்ளே இருப்பதுங்கிற ஒரு விபாகம் பேதம் இருந்தும் அது மித்தியா ஆனது போல, ஜாக்ரத் பிரபஞ்சத்திலும் வெளியே அனுபவிக்கிறது உள்ளே இருக்கிறதுங்கிற அனுபவம் இருந்தாலும் அது மித்தியா. இதுதான் சாரம். இனி 9வது காரிகை சென்ற வகுப்பில் பார்த்தோம், அதை மீண்டும் பார்த்தால், சொப்பன விருத்தவ் என்றால் சொப்பன அவஸ்தையில், சேதசா அந்த கல்பிதம், சொப்பனத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மனதினால் கற்பனை செய்யப்பட்டது அசது, அது பொய். பிறகு பகிஹி சேதோ கிரகீதம், சொப்பனத்தில் வெளியே பார்க்கப்பட்டது, கனவில் வெளியே பார்க்கப்பட்டது, கனவுலகமானது சத், அந்த நிலையில் சத்தியமாக இருந்தது. தைஜசனாக இருக்கும் பொழுது வெளியே பார்க்கப்பட்டது சத்தியம், பிறகு மனதிற்குள் கற்பனை செய்யப்பட்டது அசத்தியம் என்று இருந்தது. ஆனால் திருஷ்டம், திருஷ்டம்னா நமக்கு தெளிவாக தெரிகிறது, வைதத்யம் ஏதயோகோ, ஜாக்ரத் அவஸ்தைக்கு வந்த பிறகு வெளியே சொப்பனத்தில் பார்த்ததும் வெளியே சொப்பனத்தை பார்ப்பவனும் இந்த இரண்டும், உள்ளே வெளியே என்று பார்க்கப்பட்ட அனுபவிக்கப்பட்ட இரண்டும் வைதத்யம் பொய் என்று நமக்கு தெரிகிறது. இனி இதே கருத்தை தான் அடுத்த காரிகையில் சொல்கிறார், 10வது காரிகை. ஜாக்ரத் விருத்தாவபி த்வந்தஹ, சேதசா கல்பிதம் த்வசதே, பஹிஷ்சேதோ க்ருஹீதம் சதே. யுக்தம் வைதத்யமேதயோஹோ, இரண்டு சொற்களை தவிர
மீதி சொற்களெல்லாம் சென்ற காரிகையில் வந்த அதே சொற்கள் தான். ரெண்டே சொற்கள் தான் இதில் புதுசாக வந்திருக்கு. முதல் வேறுபாடான சொல் ஜாக்ரத் விருத்தவ். முன் காரிகையில் என்ன சொன்னார்? சொப்பன விருத்தவ்னு சொன்னார். இங்கே ஜாக்ரத் விருத்தவ். ஜாக்ரத் விருத்தவ் என்றால் ஜாக்ரத் அவஸ்தையில், இப்பொழுது நாம் அனுபவிக்கின்ற அவஸ்தையில். அபி, இந்த அவஸ்தையிலும் து அந்தக. அந்தக என்றால் உள்ளே. சேதசா கல்பிதம், நம்முடைய மனதினால் கற்பனை செய்யப்பட்டது அல்லது மனதினால் பார்க்கப்படுவது அசது, அது பொய், இதில் சந்தேகமே கிடையாது. இந்த அவஸ்தையிலும் நாம் கண்ணை மூடி வெளியே ஒரு பொருளை பார்க்காம மனசுக்குள்ளேயே ஒரு பொருளை பார்த்தோம்னா அது பொய், அந்த பொருள் உண்மையிலேயே கிடையாது, ஏன்னா மனசில் பார்க்கப்படுவது. பிறகு இரண்டாவது வரியில் பஹிஹி சேதோ கிரஹீதம் சது. இப்போ இந்த அவஸ்தையில் நமக்கு எப்படி தெரிகிறது? பஹிஹி வெளியே, சேதோ கிரஹீதம் மனதினால் அனுபவிக்கப்படுவது. சேதோ கிரஹீதம்னா சேதசா புத்தியா கிரஹீதம், புத்தியினால் அனுபவிக்கப்படுவது சது. சத் என்றால் உண்மையாக தெரிகிறது. சொப்பன அவஸ்தையில் மனசுக்குள்ள பார்த்தது பொய்யாகவும் மனசுக்கு வெளியே பார்த்த சொப்பன பிரபஞ்சமும் சத்தாகவும் தெரிஞ்சது. பிறகு இந்த இரண்டும் வைதத்தியம் என்று திருஷ்டம், நம்மால் அனுபவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அதே போல ஜாக்ரத் பிரபஞ்சத்திலையும் மனசுக்குள்ள பார்க்குற பிரபஞ்சமும் வெளியே பார்க்குற பிரபஞ்சமும் வைதத்தியம்தான் என்று சொல்கிறார். இங்கே இரண்டாவது புதிய சொல் திருஷ்டம்ங்கிற இடத்துக்கு பொதுவாக இந்த இடத்துல யுக்தம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வந்து ஜாக்ரத் பிரபஞ்சத்தை சொப்பன பிரபஞ்சத்தை போல நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும், அனைத்தும் பொய்னு சொன்னாலும், பார்க்க இப்பொழுது முடியாவிட்டாலும் யுக்தம், யுக்தம்னா அறிவுக்கு அது ஒத்து வருகின்றது. என்ன? வைதத்தியம் ஏதயோகோ. ஏதயோகோன்னா ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் உள்ள பார்க்கறதும் ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் வெளியே பார்க்கறதும் வைதத்தியம், இரண்டும் பொய்தான். யுக்தம், இந்த வைதத்தியம்ங்கிறது யுக்தம். யுக்தம்னா யுக்திக்கு சரிப்பட்டு வருகிறது. யுக்தம்னா ப்ராப்பர் அப்படின்னு அர்த்தம். திருஷ்டம்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு. சொப்பனம் வந்து பொய் அப்படிங்கிறது ஜாக்கிரத்தில் நல்லா அனுபவிக்கிறோம். அதே போல் ஜாக்கிரத்தையும் மித்தியாங்கிறது யுக்தந்தான். யுக்தம்னு சொன்னால் சரியானது தான். இப்போ எப்படி நாம் புரிந்து கொண்டுள்ளோம்? தைஜசனாக இருக்கும் பொழுது உள்ளே அனுபவிக்கின்ற பிரபஞ்சம் பொய், வெளியே அனுபவிக்கின்ற பிரபஞ்சம் சொப்பன பிரபஞ்சம் சத்தியம். விஸ்வனாக வந்தவுடன் அது உள்ளே அனுபவிச்சிருந்தாலும் சரி வெளியே அனுபவிச்சிருந்தாலும் சரி ரெண்டும் பொய் தான். சாட்சி என்று நாம் புரிந்து கொண்டால் ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் உள்ள அனுபவிச்சிருந்தாலும் வெளியே அனுபவிச்சிருந்தாலும் பொய் தான். இதுதான் இதனுடைய சாரம். இது ஒன்றும் அவ்வளோ கடினமானது அல்ல. கொஞ்சம் ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம சிந்திக்கணும். அந்த சிந்திக்க வேண்டிய இடம் என்னன்னு சொன்னால், உள்ள அனுபவிக்கிறது வெளியே அனுபவிக்கிறதுங்கிற ஒரு நியமத்தை நீ கொண்டு வராதே. நீ அந்த நியமத்தை கொண்டு வந்து ஒன்று சத்தியம் ஒன்று மித்தியான்னு சொல்கிறேன். இந்த நியமம் இருக்கிற இடமே மித்தியாவாகின்றது. உள்ளே வெளியேங்கிற எந்த இடத்துல நியமம் இருக்கோ அதுவே மித்தியான்னு சொல்லி சொப்பனத்தில் ஆகும் பொழுது ஜாக்கிரத்திலையும் உள்ளே வெளியேங்கிற வேறுபாடு இருந்தாலும் மித்தியாதான். இத்துடன் மூன்றாவது அப்ஜெக்ஷன், மூன்றாவது வாதம் முடிவடைகிறது. இனி அடுத்ததற்கு செல்ல வேண்டும். உபயோரபி வைதத்யம் வேதானாம் ஸ்தானயோர் யதீ
கயேதான் புத்யதே பேதான். को वै तेषां विकल्पकः பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று. இந்த மூன்று காரிகைகள் நான்காவது கேள்வி பதில். இந்த மூன்று காரிகைகளில் நான்காவது அப்ஜெக்ஷன், நான்காவது பூர்வபக்ஷம், அதற்கான உத்தரம். பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று காரிகைகளில், இதில் பதினோராவது காரிகை முழுவதும் கேள்வி. பூர்வபக்ஷி ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்கின்றான். பிறகு பன்னிரண்டு பதிமூன்று அடுத்த இரண்டு காரிகைகள் பதில். இதில் நமக்கு கேள்விதான் வருகின்றது, நம்முடைய பதில் அடுத்த காரிகை அடுத்த இரண்டு காரிகைகளில் வரும். இங்கு என்ன கேள்வி, என்ன அப்ஜெக்ஷன், அதற்கு என்ன பதில் என்றால், பூர்வ பக்ஷியானவன் கூறுகின்றான், இப்படி நீ எல்லாத்தையும் மித்தியா மித்தியான்னு சொல்லிக்கொண்டே சென்றால் சூன்யவாதம் வந்துவிடும். அது பூர்வபக்ஷம். சூன்யவாதத்தில் தான் நாம் போய் முடிவோம் என்பது சந்தேகம். சூன்யவாதம்னா உங்களுக்கு தெரியும் அல்லவா, புத்த மதத்தில் ஒரு பிரிவு. சூன்யவாதம்னா எது உண்மை அப்படின்னு கேட்டால் அவன் என்ன பதில் சொல்கிறான், சூன்யம். சூன்யம்னா ஒன்றும் இல்லை, நில், ஜீரோ. அதுக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம், உன்னுடைய புத்தியில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் சூன்யம்ங்கிறது சத்தியமாக இருக்க முடியாது, நம்முடைய பதில். இங்கு பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான், உன்னுடைய சித்தாந்தப்படி நீ சொல்கிற ஜாக்ரத் பிரபஞ்சம் அனைத்தும் மித்தியான்னு சொன்னால் சூன்யவாதம்தான் வரும், அது உனக்கு வந்து நீ ஏற்றுக்கிறையா அப்படின்னு நம்மிடம் கேட்கின்றான். சூன்யவாதம் தானே வரும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம பதில் சொல்கிறோம், சூன்யவாதம் வராது, ஒரு அதிஷ்டானங்கிற ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கொள்கிற வாதம்தான் வரப்போகுதுன்னு நம்முடைய பதில். பிறகு நீ அடுத்தது அவன் எப்படி சூன்யவாதம் வரும்னு சொல்கிறான், அதை பார்க்கணும். பிறகு நம்ம பதில் எப்படி நீ சொல்கிறது தவறுன்னு சொல்லணும். அவன் கூறுகின்றான், மித்தியா சிருஷ்டியானது வர வேண்டும் என்றால் சத்தியமானது ஒன்று இருந்தாக வேண்டும். உதாரணமாக சத்தியமான களிமண் இருந்தால்தான் மித்தியாவான பானைகள் தோன்றும். இப்போ மித்தியாவான பானைகளெல்லாம் வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக சத்தியமான ஒரு களிமண் இருக்கணும். நம்ம களிமண்ணையும் மித்தியான்னு சொல்கிறதில்ல, பானை உதாரணத்தில் களிமண்ணை சத்தியமாக வச்சுட்டு பானையை தான் மித்தியான்னு சொல்கிறோம். ஆபரணங்களெல்லாம் மித்தியான்னு சொன்னால் சத்தியமான நகைங்கிறது ஒன்று இருந்தாக வேண்டும். இந்த சிருஷ்டி அனைத்தும் மித்தியான்னு சொன்னால் இந்த மித்தியா சிருஷ்டியை உருவாக்கிற உபாதான காரணம் சத்தியமாக இருந்தாகணும். இது ஒரு கருத்து. இரண்டாவது, மித்தியா என்று நாம் சொல்லும் பொழுது எதை நம்ம மித்தியான்னு சொல்கிறோமோ அது வந்து முழுமையான அசத்தல்ல. சஷ விஷானம்னு சொல்லுவோம், முயல் கொம்பு இருக்கு, முயல் கொம்புங்கிறது முழுமையான அசத், அதை வந்து எந்த காலத்திலையும் நம்ம பார்க்கலை, அதை பற்றி நம்ம பேசலை. பிறகு மித்தியான்னு சொன்னால் அது இருக்கிறது போல எது தெரியுதோ அது மித்தியான்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம மித்தியாவுக்கு கொடுக்குற லட்சணம். மித்தியாவுக்கு என்ன சொல்கிறோம், அது இருக்கிறது போல தெரியுது ஆனால் அது இல்லை, அதுதான் மித்தியா. காணல் நீர் மித்தியான்னு சொல்கிறோம், அங்கே நீர் இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த நீர் மித்தியா. இப்போ காணல் நீரே தெரியலேன்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல நீர் மித்தியான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிறகு என்ன நம்மிடம் சொல்கின்றான்,
நீ மித்தியா அப்படின்னு ஒன்னு சொன்னேன்னு சொன்னா அதை அறிபவன் ஒருவன் இருந்தாக வேண்டும். இப்ப அறிபவனுக்காகத்தானே மித்தியான்னு சொல்றோம். ஆகவே மித்தியா என்று நீ ஒன்றை சொன்னால் அல்லது மித்தியா அப்படிங்கிறத நீ அறிமுகப்படுத்த வேண்டுமென்றால் ரெண்டு நிபந்தனை இருக்க வேண்டும். ஒன்று, ஒரு அதிஷ்டானம் இருக்கணும், உபாதான காரணம் இருக்கணும். அதற்கு மேலே தான் மித்தியா பதார்த்தங்களெல்லாம் செய்ய முடியும், நாம ரூபங்களை எல்லாம் கொடுத்து. இரண்டாவது, இந்த மித்தியாவை பார்க்கின்ற ஒருவன் இருக்கணும், இந்த மித்தியாவை அனுபவிக்கின்ற ஒருவன் இருக்கணும். அவனே இல்லைன்னு சொன்னால் எதற்கு மித்தியான்னு சொல்லணும்? பார்க்கறதுக்கே ஆள் இல்லைன்னு சொன்னால் அது காணல் நீர், நீ பார்க்கறது பொய், நீ பார்க்கறது பொய்ன்னு யார்கிட்ட சொல்லணும்? பார்த்துட்டு இருக்கிறவங்கிட்ட தானே சொல்கிறனும். ஆகவே அவன் என்ன சொல்கிறான், ஞான விவகாரம், உற்பத்தி விவகாரம், இந்த ரெண்டு விவகாரம் நடைபெற வேண்டுமென்றால், உற்பத்தி விவகாரம்னு என்ன, உற்பத்தி விவகாரம்னா இப்போ பானையை உற்பத்தி செய்கிறோம், இந்த உற்பத்தி விவகாரம் நடக்கணும்னா சத்தியமான அதிஷ்டானம் இருக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஞான விவகாரம் நடக்கணும்னு சொன்னால் தெரிபவன் ஒருவன் இருந்தாக வேண்டும். இது சாதாரண நியமம். பிறகு பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், இந்த நியமத்தை எல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். பூர்வபக்ஷியும் சும்மா இருக்கிறவன் அல்ல, அவனும் கொஞ்சம் சிந்திக்கிறவன் தான். ஏதோ ஒரு இடத்துல தான் கோட்டை விடுவானே தவிர நல்லா சிந்திச்சுட்டு வர்றான். பிறகு நம்மை பார்த்து சொல்கிறான், ஜாக்ரத் பிரபஞ்சத்தை முழுமையாக நீ மித்தியான்னு சொல்லிவிட்டாய். ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது? முதல் அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம், ஜாக்ரத் பிரபஞ்சம்னு சொன்னால் ஜாக்ரத் பிரமேயம், ஜாக்ரத் பிரமாணம், ஜாக்ரத் பிரமாதா. இந்த எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லிட்டோம், மித்தியான்னு சொல்லியிருக்கோம். ஜாக்ரத் பிரமாதா மித்தியான்னு சொல்கிறோம், ஜாக்ரத் அவஸ்தையில் இருக்கிற பிரமாணங்களை மித்தியான்னு சொல்கிறோம், ஜாக்ரத் அவஸ்தையில் பார்க்குற பிரமேயங்களும் மித்தியான்னு சொல்கிறோம். இப்போ ஜாக்ரத் அவஸ்தையில் இருக்கிற அனைத்தும் மித்தியான்னு சொன்னால் பார்ப்பவனுக்கு இனி ஆள் கிடையாது. ஏன்னா ஜாக்ரத் அவஸ்தையில் பார்க்கிறவனையே மித்தியான்னு நீ சொல்லிவிட்டாய். பிறகு பார்க்கப்படும் அனைத்தும் மித்தியான்னு சொல்லிவிட்டால் இந்த மித்தியா உருவாவதற்கு உபாதான காரணம்தான் எங்கே? ஜாக்ரத் அவஸ்தையில் பார்த்து கொண்டிருப்பவனே மித்தியான்னு சொன்னால் வேற யாரு தான் பார்க்கின்றார்கள்? ஆகவே சூன்யம் தானே எஞ்சி நிற்கும். இப்போ சொப்பன பிரபஞ்சத்தை மித்தியான்னு சொன்னால் அதற்கு ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் இருக்கிற விஸ்வனை சொல்லலாம், அவன் அதிஷ்டான காரணமாக இருக்கான், அவன் உபாதான காரணமாக இருக்கான். பிறகு சொப்பன பிரபஞ்சம் மித்தியான்னு அவன் வந்து சொப்பன பிரபஞ்சத்துக்கு அப்புறம் பார்க்கறான் அப்படின்னு சொல்லலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஜாக்ரத் பிரபஞ்சம் முழுமையாக நீ மித்தியான்னு சொல்லும் பொழுது, அந்த மித்தியான்னு சொல்லும் பொழுது ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் இருக்கிற பிரமாதாவும் சேர்ந்து கொண்ட காரணத்தினால் நம்மகிட்ட அவன் கேட்குறான், நீ பிரமாதாவையும் சேர்ந்து சொல்கிறையான்னு. நம்ம தலை ஆடுறோம், ஆமாம், ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் இருக்கிற பிரமாதாவும் மித்தியான்னு சொல்கிறோம், பிரமாணமும் மித்தியா, பிரமேயமும் மித்தியான்னு சொல்கிறோம். அப்போ கேட்குறான், இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் அனைத்தும் மித்தியான்னு சொன்னால் இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்தியாவாக வர வேண்டுமென்றால் இதை செய்கின்ற உபாதான காரணம் எங்கே? அதை பற்றி நீ ஒன்றும் சொல்லலை, அது எங்கேன்னு நமக்கு தெரியவில்லை, அது கிடையாது. பிறகு இந்த மித்தியாவை அனைத்தையும் பார்க்கிறவன் யார்? அதுவும் நீ கூறவில்லை, அதுவும் கிடையாது. ஆகவே சூன்யவாதம் வந்துவிடும். அதனால் என்ன பண்ணுனா, பேசாமல் ஜாக்ரத் பிரபஞ்சத்தை சத்தியம்னு வச்சுக்கோ. ஜாக்ரத் பிரபஞ்சத்தை நீ சத்தியம்னு வச்சிட்டீன்னா மற்றதையெல்லாம் உனக்கு எதெல்லாம் மித்தியான்னு சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்கோ அதெல்லாம் மித்தியான்னு சொல்லிட்டு போ. ஆனால் ஜாக்ரத் பிரபஞ்சத்தை சத்தியம்னு வச்சாதான் நீ சூன்யவாதத்திலிருந்து தப்ப முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சூன்யவாதம் வந்து விடும். ஏன்னா எல்லாத்தையும் மித்தியான்னு சொன்னால் பிறகு என்ன தான் இருக்குது? எதெல்லாம் நீ பார்க்குறையோ அதெல்லாம் மித்தியான்னு சொல்லிவிட்டால் பிறகு என்ன தான் இருக்கின்றது? இந்த மித்தியா உருவாவதற்கு அதிஷ்டானமும் இல்லை, நான் அதை பார்க்கலை,
பிறகு இந்த மித்யாவை பார்க்கிறவனையும் நான் பார்க்கவில்லை, நான் தான் ஜாக்ரத் பிரமாதான்னு சொன்னால் அவனையும் நீ மித்யா என்று சொல்லிவிட்டாய். இப்போ என்ன செய்வதுனா, நீ சூன்யவாதத்தில் விழுகாமல் உன்னை காப்பாற்றிக்கணும்னா பேசாமல் ஜெகத்தை சத்தியம்னு ஏற்றுக்கொள். இதுதான் பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். நம்முடைய பதில் அடுத்த காரிகையில் வர்றதுனால அடுத்த காரிகையில் பதில் பார்ப்போம். இப்பொழுது பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயத்தை இந்த காரிகையில் பார்ப்போம், பதிலை பிறகு பார்ப்போம். இந்த காரிகை முழுவதும் பூர்வபக்ஷியினுடைய கேள்வி. முதல் வரி, உபயோகோ அபி வைதத்தியம். வைதத்தியம்னா பொய், உபயோகோ இரண்டினுடைய. உபயோகங்கிறதுக்கு அப்புறம் ஸ்தான யோகோங்கிற சொல்ல எடுத்துக்கணும். உபயோகோ ஸ்தான யோகோ. இங்கே ஸ்தானம்னு சொன்னால் ஜாக்ரத் சொப்பனம், சொப்பனஸ்தானம் ஜாக்ரத் ஸ்தானம். ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்பன பிரபஞ்சம் என்ற இரண்டினுடைய பேதானாம். பேதானாம்னா பொருள்கள், இங்கே பேதகன ஆப்ஜெக்ட் பொருள்கள். பேதானாம்னா உபயோகோ ஸ்தானயோகோ பேதானாம், இரண்டு அவஸ்தையில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும். முதல் வரியில் கடைசி சொல் எதி, ஒரு கால் வைதத்தியம் பொய் என்று ஏற்றுக்கொண்டால், வைதத்தியம் என்று நீ கூறினால், எதி எதின ஒரு கால் நீ சொல்றபடி அப்படின்னு அர்த்தம், நீ சொல்றபடி ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்பன பிரபஞ்சம் என்ற இரண்டு பிரபஞ்சங்களில் இருக்கின்ற அனைத்து பேதங்களும். இங்கு பேதம்னா பொருள்கள், பொருள்களை நம்ம மூணாக பிரிச்சிருக்கோம், பிரமாதா பிரமாணம் பிரமேயம் என்கின்ற அனைத்தும் வைதத்தியம் பொய் என்று நீ சொல்லிவிட்டால். இங்கு பூர்வபக்ஷி சூன்யவாதம்ங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தவில்லை, நம்மிடம் கேளியாக ஒரு வார்த்தையை கேட்குறான், யார் தான் பிறகு இதை படைக்கிறது, யார் தான் இதை பார்ப்பது, இந்த பொய்யை பார்க்கறதுக்கு ஆள் ஏது, படைக்கிறவன் தான் யாராக இருக்க முடியும், எதை கொண்டு தான் படைக்க முடியும். காரணம் என்ன, எதை சொன்னாலும் நீ மித்தியான்னு சொல்லிடுறேன், ஏதாவது வாயை திறந்து இதுன்னு சொன்னால் எதை பார்த்தாலும் மித்தியா, எதை சொன்னாலும் நீ மித்தியான்னு சொல்லிடுற. பிறகு யார் தான் இந்த மித்தியாவை பார்க்கிறது, யார் தான் எதை கொண்டு தான் இந்த மித்தியாவை படைக்கிறது, இப்போ எதுவும் அதுவும் இல்லைன்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்று இல்லை என்று தான் நீ சொல்லி ஆகணும். அப்போ என்ன வந்துடும்னா சூன்யவாதம் வந்துவிடும். இப்போ ரெண்டாவது வரியில் நம்மை பார்த்து கேட்கின்றான், கஹ ஏதான் புத்தியதே பேதான். கஹ யார், நம்மிடம் கேள்வி கேட்குறான், அவனை பொறுத்த வரைக்கும் யாரும் இல்லை. கஹ யார் ஏதான் பேதான், ஏதான்கிறதுக்கு அப்புறம் பேதான்கிற சொல்ல எடுத்துக்கணும். ஏதான்னா இந்த, இந்தங்கிற சொல் ஜாக்ரத் சொப்ன பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்களை. புத்தியதே அறிவான், புத்தியதேனா அறிவான். ஏதான் பேதான் இந்த பொருள்களை யார் அறிவான், அறியறதுக்கு தான் யார் இருக்கா, நீ தான் எல்லாத்தையும் மித்தியா மித்தியான்னு சொல்லிட்டேயே, எல்லாத்தையும் மித்தியான்னு சொன்னதுக்கு பிறகு இந்த எல்லாத்தையும் மித்தியான்னு பார்க்கறதுக்கு தான் யார் இருக்கா, ஏன்னா நீ தான் எல்லாம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேயே, அப்போ யார் தான் இதை பார்ப்பார்கள். இப்போ பூர்வபக்ஷியினுடைய மனசில் என்ன இருக்குன்னா, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, யார் பார்ப்பான்னு சொன்னால் நம்மக்கிட்ட கேள்வி கேட்கலை, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் மித்தியான்னு எதையாவது சொல்ல முடியும், அதனால் விஸ்வனை நீ வந்து பாதுகாப்பாக சத்தியமாக வச்சுக்கோ, அவனையும் மித்தியான்னு பண்ணிடாத, அது அவனுடைய எண்ணம். பிறகு அடுத்த கேள்வி நம்மக்கிட்ட கேட்குறான், கோவை தேஷாம் விகல்ப கக, கோவை கக யார்தான், வைன யார்தான், தேஷாம்
தேஷாம்னா ஜாகிரத் சொப்ன பொருள்களை, இந்த அவஸ்தையில் இருக்கிற பொருள்களை, இவைகளை விகல்பக, விகல்பகன நிர்மாதா படைப்பவன். யார் தான் இதை படைக்கிறான், யார் தான் இதை உருவாக்க முடியும்? இப்போ இரண்டாவது கேள்வி என்ன? உற்பத்தி ரூப விவகாரம் நடக்க, பானை முதலிய உற்பத்தி ரூப விவகாரம் நடக்க எப்படி சத்தியமான களிமண் தேவையோ, பிறகு மித்தியா என்று ஒன்றை சொல்ல ஒருவன் பார்த்தாக வேண்டுமோ, திரஷ்டாவுக்குத்தானே இது மித்தியான்னு சொல்லணுமோ, நீதான் எல்லாத்தையும் மித்தியான்னு சொல்லிவிட்டாயே, இருக்கிறது பிராக்ய தைஜச விஸ்வன் எல்லாத்தையும் மித்தியான்னு சொல்லிட்டியே, யார் தான் இருக்கின்றார்? உங்களுக்கு பதில் தெரியும், துரியம்னு ஒன்று இருக்குது, அது பூர்வபக்ஷிக்கு தெரியல. மூணு ஸ்டெப் ஏறியிருக்கான், நாலாவது ஸ்டெப் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டு விட்டான். அந்த பதில் நம்ம அடுத்தது சொல்ல போகிறோம். உனக்கு வந்து மூணு பார்க்குறவன் தான் தெரியுது, தைஜசன் தெரியுது, விஸ்வன் தெரியுது, பிராக்ஞன் தெரியுது, ஆனால் இனியொருத்தன் இருக்கான் சாட்சின்னு சொல்லி அது நம்முடைய பதிலாக அமைய போகின்றது. அது தெரியாததுனால இந்த கேள்வியை கேட்கின்றான். இப்போ யார் தான் பார்க்கறதுக்கு இருக்கா, யார் தான் இதையெல்லாம் செய்வான்? விகல்பகன, இந்த மித்தியா வந்து எதை கொண்டு தான் ஒருவன் செய்ய முடியும்? என்ன எல்லாமே மித்தியான்னு சொல்லிவிட்டாயே என்று நம்மை பார்த்து கேட்கின்றான். இப்போ இந்த கேள்வி என்ன? சூன்யவாதம் வந்துவிடும், அனைத்தும் மித்தியா என்று சொன்னால். இது பூர்வ பக்ஷியினுடைய அபிப்பிராயம். இனி நம்முடைய பதில். கல்பயத்யாத்மனாத்மானம் ஆத்மா தேவ ஸ்வமாயயாம் ச ஏவ புத்யதே வேதான் இதி வேதாந்த நிச்சயஹ. பூர்வ பக்ஷியினுடைய பதிலை இந்த ஒரே காரிகையில் கூறிவிடுகின்றார். அடுத்த காரிகையிலும் இது சம்பந்தமான கருத்து, ஆனால் பதில் இங்கு வந்து விடுகின்றது. புத்த மதத்தை சார்ந்தவர்கள் புத்தியை எவ்வளவு பயன்படுத்தணுமோ அவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால தான் பாதி கிணறை தாண்டி விட்டார்கள். பாதி கிணறை தாண்டிட்டுனே பெருமையாக மூச்சு விழுந்த என்ன ஆகும்னா நடு கிணத்துல விழுவோம். அப்படி முழு வேதாந்தத்திலேயே ரெண்டு கருத்து, ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம். அதனால தான் நாம் எப்படி சொல்லுவோம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியா, இவைகள் அனைத்தும் பொய் நிலையற்றதுன்னு ஒரு கருத்து, பிறகு பிரம்மன்னு ஒரு தத்துவம் இருக்குது அது சத்தியம்ங்கிறது ஒரு கருத்து. இந்த ரெண்டு கருத்தும் நமக்கு புரிந்து கொண்டால் முழு கிணறையும் தாண்டது போல. இந்த புத்த மதவாதிகள் என்ன செய்தார்கள், வேதாந்தம் அப்படிங்கிற பிரமாணத்தை எடுத்து கொள்ளாமல் புத்தியை கொண்டே விசாரம் பண்ணி பார்க்கையில் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவைகளெல்லாம் நிலையற்றது. பிறகு வேதாந்தத்தினுடைய துணையை எடுத்துக்காததுனால நிலையற்ற ஒன்றுக்கு நிலையான அதிஷ்டானம் தெரியவில்லை. என்ன முடிவு செய்தார்கள், சூன்யம் என்ற முடிவை செய்தார்கள். இதில் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது, புத்தர் அப்படி முடிவு செய்யலை, புத்த மதத்தில் ஒரு சில வாதிகள் செய்த முடிவு. புத்த மதத்திலேயே நாலு பிரிவு இருக்கு. புத்தரிடம் எது ஆத்மான்னு ஒரு கேள்வி கேட்டார்கள், புத்தர் அதுக்கு என்ன பதில் சொன்னார், தட்சிணாமூர்த்தி மாதிரி பேசாமல் இருந்துட்டார். அவருடைய பதில் மௌனம். அந்த மௌனத்தினுடைய விளக்கம்தான் நாலு பிரிவு புத்த மதத்தில். அந்த நாலுமே தவறானது தான், எதுவுமே சரியானதல்ல. ஆனால் தட்சிணாமூர்த்தி மௌனமாக இருந்தாரேன்னா அவருக்கு கீழே நாலு சிஷ்யர்கள் இருந்தார்கள், சம்பிரதாயப்படி படித்தவர்கள் இருந்தார்கள்,
அதனால் அந்த மௌனத்தை சரியாக பொருள் சொன்னார்கள். அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த மௌனத்தினுடைய அர்த்தம் வந்து அத்வைத தத்துவமாக அமைந்தது. அப்படி புத்த மதத்தில் சூன்யவாதிகள் வேதாந்தத்தினுடைய துணையை எடுக்காமல் வெறும் தர்க்கத்தினால் புத்தியினால் மட்டும் சிந்திச்சதுனால இது நிலையற்றது அப்படிங்கிற கருத்துக்கு வந்தார்களே தவிர நிலையான ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் இங்கே கௌடபாதர் வேதாந்த நிச்சயகன்னு சொல்லி வேதாந்தத்துக்கு போகிறார். ஏன் வேதாந்தத்துக்கு போகணும்? எல்லாமே மித்தியான்னு சொன்னதற்கு பிறகு சத்தியமான ஒன்றை காட்டணும்னு சொன்னால் இனி புத்தி பயன்படாது, சாஸ்திரம்ங்கிற பிரமாணம்தான் நமக்கு காட்ட முடியும். அதையே காட்டுகின்றார் கௌடபாதர். இனி நம்ம வேதாந்தத்துக்கு செல்ல வேண்டும், வேதாந்தத்தினுடைய நிச்சயம் ஒன்று இருக்கின்றது, அனைத்தும் மித்தியா என்றால் அதற்கு அதிஷ்டானமாக இருப்பது நீ ஆத்மா அல்லது பிரம்ம. இப்போ என்ன பண்ணுறாருங்க, ஆத்மான்னு ஒரு வஸ்து இருக்கின்றது, அறிவு சுரூபமான ஒரு தத்துவம் இருக்கின்றது, அதுதான் சத்தியம் என்று அறிமுகப்படுத்துகின்றார். இப்போ போன இதில் பூர்வபக்ஷியாக இருப்பவன் வந்து ஒரு அறிவு சுரூபமான ஒரு வஸ்து இருப்பதாக அவன் உணரவில்லை. காரணம் என்ன? அதற்கு தகுந்த பிரமாணத்தை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. இங்கு பிரமாணத்தின் மூலமாக ஒரு வஸ்து இருக்கு, அது ஆத்மா என்று சொல்கின்றார். பிறகு நமக்கு சந்தேகம் வரலாம், அது எப்படி ஆத்மா அனைத்தையும் செய்ய முடியும்? களிமண் வந்து சத்தியமாக இருக்கிறதுனால அதிலிருந்து விதவிதமான பானைகள் வந்தது, எப்படி ஒரு ஆத்மா அனைத்து விதமான காரியத்தையும் செய்ய முடியும், விதவிதமான பேதத்தை செய்ய முடியும்? எந்த ஒன்றை சிருஷ்டிக்க வேண்டும் என்றால், இப்போ பானையினுடைய உதாரணத்துக்கே போவோம். பானைன்னு ஒன்று சிருஷ்டிக்கணும்னு சொன்னால் முதல்ல கர்த்தா தேவை, பானையை செய்கின்ற குயவன் தேவை, அவனை கர்த்தான்னு சொல்கிறோம். இரண்டாவது அந்த பானையை செய்கிறதுக்கான பொருள்கள் தேவை, களிமண் தேவை, அது ஆப்ஜெக்ட், கர்ம அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது தண்டம், அதை சக்கரம் இருக்கே அதெல்லாம் தேவை, அதை கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்கின்றோம். இப்படி எல்லாம் இருக்குது. பிறகு ஆதாரம்னு ஒன்று வேணுமே, அவன் வந்து ஆகாசத்தில் உட்கார்ந்துட்டு செய்ய முடியாது, பூமின்னு ஒரு ஆதாரம் வேணும், அது அதிகரணம். இப்படி கர்த்தா, கர்ம, கரணம், அதிகரணம், இப்படிப்பட்ட வேற்றுமைகள் எல்லாம் இருந்தால் தான் இவன் என்ன சொல்கிறான், இப்படிப்பட்ட சத்தியமான வேற்றுமைகள் இருந்தால்தான் பொய்யான பானைகள் எல்லாம் உருவாகும். இப்போ பொய்யான பானைகள் உருவாகணும்னு சொன்னால் இந்த வேற்றுமைகளெல்லாம் தேவை. கர்த்தான் ஒருத்தன் இருக்கணும், அவன் கையில் ஒரு கர்ம ஒரு ஆப்ஜெக்ட் பொருள் இருக்கணும், அவங்ககிட்ட ஒரு கரணம் இருக்கணும், ஒரு அதிகரணம் இருக்கணும், ஆதாரம் இருக்கணும். இவைகளெல்லாம் என்னென்னா, இவைகளெல்லாம் சத்தியம். அப்போ சத்தியமான பேதங்கள் இருந்தால்தான் மித்தியாவான பேதங்களெல்லாம் தோன்ற முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஆத்மா, பேதமற்ற ஆத்மா, அதிலிருந்து இவைகள் வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும் என்று அவன் கேள்வி கேட்கலாம். அப்படி அவன் கேட்டுருவான்னு மனசில் நினச்சிட்டு இங்கே கௌடபாதர் பதில் சொல்கிறார். அதற்கு நம்முடைய பதில் என்னன்னு சொன்னால், விஸ்வன் ஒரே ஒரு ஆள், விஸ்வன்னா ஜாகிரத் பிரபஞ்சத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவன், அவன் வந்து சொப்பன பிரபஞ்சத்தை உருவாக்குறான். இப்போ சொப்பன பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவாக இருக்கிறது யார்? அத்வைதமாக இருக்கின்ற விஸ்வன். சொப்பன பிரபஞ்சத்தில் எத்தனையோ பொருள்கள் படைக்கப்படுதே, அதுவும் விஸ்வனிடம் இருக்கின்ற சித்தத்தில் இருக்கின்ற சம்ஸ்காரங்கள், அதுவும் விஸ்வன்தான். பிறகு யாருடைய துணை கொண்டு, கருவியினுடைய துணையினால் இவன் சொப்பனத்தை பார்க்கின்றான், படைக்கின்றான், அவனும் விஸ்வன்தான். சொப்பன பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக அதிகரணமாக யார் இருக்குன்னா அவனும் விஸ்வன்தான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்,
ஒரு விஸ்வன், விஸ்வன் என்ற ஒருவன் இந்த அனைத்துமாக இருந்து கொண்டு, அனைத்தும்னு சொன்னால் என்ன, அனைத்துக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு பொய்யான ஒரு உலகத்தை படைக்க முடியும் என்றால், ஆத்மா ஒன்றாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட தேவைகளுடைய அனைத்தும் ஜாக்ரத் பிரபஞ்சத்தை படைக்க முடியாது என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகவே ஆத்மா என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது, அந்த ஆத்மாதான் அனைத்துக்கும் காரணம், அந்த ஆத்மாவில் அனைத்தும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, அந்த ஆத்மாதான் அனைத்தையும் பார்க்கின்றது. அந்த பார்க்கின்ற ஆத்மாவினுடைய பார்த்தல் என்பதுதான் மித்யாவே தவிர பார்க்கின்ற தத்துவம் மித்யா அல்ல. அறிதல் என்பது மித்யா, ஏன்னா அறியப்படும் பொருள் பொய். அறியப்படும் பொருள் பொய்னு சொன்னால் அறிதலும் பொய், ஆனால் அறிபவனுடைய அறிவானது சத்தியம். இந்த கருத்து உபனிஷத்தில் அடிக்கடி சொல்லப்படும், திரஷ்டேர் திரஷ்டா விஜ்ஞாதேகே விஜ்ஞாதா. அறிதல் என்ற செயல் பொய், காரணம் என்ன, அறிதல் பொய், அறியப்படுவது பொய்யாக இருப்பதனால், ஆனால் அறிதலுக்கான அறிவு சத்தியம், அது ஆத்மா, அது சத்தியம் எப்பொழுதும் இருப்பது. தன்னுடைய விளக்க முடியாத மாயா சக்தியினால் அனைத்தையும் படைக்கின்றது. ஆகவே முடிவென்னா, ஜாக்ரத் பிரபஞ்சத்தை நாங்கள் மித்தியான்னு சொன்னாலும் சூன்யவாதம் வராது, ஆத்ம தத்துவம்தான் எஞ்சி இருக்கும். இது நம்முடைய பதில். இனி காரிகைக்குள் செல்லலாம். கல்பயதி ஆத்மனா ஆத்மானம் ஆத்மா தேவ ஸ்வமாயையா. எல்லாம் ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறார். இடையில் இருக்கிற சொல்ல இப்போ எடுத்துக்குவோம், ஆத்மா தேவக. ஆத்மாவுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார் தேவக. தேவகங்கிற சொல் ஆத்மாவை விளக்குகின்ற சொல். இங்கு தேவகன்னு சொன்னால் சைத்தன்ய சொரூபம்னு அர்த்தம். இப்போ தேவக ஆத்மான்னு சொன்னால் அறிவு சுரூபமான ஆத்மா. என்ன இவன் என்ன கேள்வி நம்ம கேட்டான், அனைத்தும் மித்தியான்னு சொன்னால் யார் தான் அறிபவன், அறிபவனும் மித்தியாவேன்னு சொன்னால் உண்மைதான், அறிபவன் மித்தியா, ஆனால் அவனிடம் இருக்கின்ற அறிவு சத்தியம். ஆகவே அந்த அறிவை சொல்கிறதுக்காக தேவக ஆத்மா. இனி முதல் சொல்லுக்கு வருவோம், கல்பயதி. கல்பயதினா அனைத்தையும் கற்பனை செய்கின்றது. கல்பயதினா எல்லாத்தையும் கற்பிக்கின்றது. இந்த சொல்லே அழகான சொல். ரெண்டு சொல் இருக்கு, ஸ்ருஜதி அப்படின்னா உற்பத்தி பண்ணுறது, கல்பயதின்னு சொன்னால் கற்பிக்கின்றது. உற்பத்தி பண்ணப்பட்ட பொருளும், இப்போ வந்து தாயிடமிருந்து குழந்தையானது உற்பத்தி ஆகின்றது, அப்போ வந்து மாயா சிசும் கல்பயதின்னு சொல்ல முடியுமோ? தாயானவள் குழந்தையை கற்பனை செய்தாள் அப்படின்னு சொல்ல முடியுமோ? சிசும் ஸ்ருஜதி, குழந்தையை படைத்தாள். காரணம் என்ன, படைக்கின்ற தாய்க்கு என்ன சத்தியம் இருக்கோ அதே சத்தியம் படைக்கப்பட்ட சிசுவுக்கும் இருக்கின்றது. இப்போ குழந்தைக்கும் தாயுக்கும் சமமான சத்தியம் இருந்தால் ஸ்ருஜதி, படைக்கின்றாள். கல்பயதின்னு சொன்னால் படைக்கிறவன்தான் சத்தியம், படைக்கப்பட்ட பொருள் வெறும் கற்பனை. இப்போ பிரபஞ்சத்திற்கு குறைவான சத்தும் இதை படைக்கிறவனுக்கு மேலான சத் இருந்தால் அது கல்பயதி. படைப்பவனுக்கும் படைக்கப்பட்டதுக்கும் சமமான ரியாலிட்டி சத் இருந்தால் அது சிருஷ்டி ஸ்ருஜதி. சில சமயம் ஸ்ருஜதின்னு சொல்லியும் அதனுடைய அர்த்தம் கல்பயதின்னு சொல்லுவோம், சிருஷ்டின்னு சொன்னாலே கற்பனைன்னு என்று சொல்வோம். இப்போ இங்கே கல்பயதின்னு சொன்னால் ஆத்மா வந்து
தனக்கு என்ன உண்மை இருக்கோ சத்தா இருக்கோ அதே போல உன்னை படைக்கல, தான் சத்தியமா இருந்துட்டு கற்பனை செய்துள்ளது. இப்ப நம்ம எல்லாம் யாருன்னா ஆத்மாவினுடைய கற்பனை தான். நம்ம கனவுல எத்தனையோ உலகத்தை பார்க்கறமே அதெல்லாம் விஸ்வனுடைய கற்பனை. நம்மெல்லாம் யாருன்னா ஒரே ஆத்மாவினுடைய கற்பனை. இது தெரியாம தான் அடிச்சுட்டு இருக்கோம் நீ நானுன்னு சொல்லி. எல்லாம் ஒரே ஆத்மாவினுடைய கற்பனைன்னு தெரிஞ்சிட்டா என்ன இருக்குன்னா எல்லாம் கற்பனை. கல்பயதி, சரி யாரைத்தான் கல்பிக்கின்றது? ஆத்மா யாரையாவது கற்பனை செய்வதற்கு, எதையாவது கற்பனை செய்வதற்கு வேற எங்காவது போய் யாரையாவது கூட்டிட்டு வருதான்னா ஆத்மானம் ஆத்மனா, தன்னையே கற்பனை செய்கின்றது. ஆத்மானம்னா தன்னைத்தான் இந்த உலகமாக கற்பிச்சிருக்கா, கற்பனை செய்துள்ளது. சரி யாருடைய துணையை நாடி கற்பனை செய்தது? ஆத்மனா, தன்னுடைய துணையினால். இதுக்கெல்லாம் தான் நான் ஏற்கனவே சொல்லி வச்சேன் கர்த்தா கர்ம கரணம் அதெல்லாம் இதில் வருது. ஆத்மனா என்றால் கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட், தண்டம். தண்டம்னா என்ன? தமிழில் தண்டம்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. பானையை செய்கிறதுக்கு சக்கரம் தண்டம் எல்லாம் தேவை போல, இதையாவது செய்கிறதுக்கு ஒரு கருவி வேணுமே, அந்த கருவியும் ஆத்மா தான். பிறகு எதை கற்பனை பண்ணுச்சுன்னா தன்னைத்தான், ஆத்மானம். பிறகு அதிகரணத்தையும் சேர்த்துக்கணும், எங்கே கற்பனை பண்ணுச்சுன்னா ஆத்மனி, தன்னிடத்தில். இப்போ தான், தன்னை, தன்னால், தன்னிடத்தில் கற்பனை செய்தது. அதனுடைய விளைவு என்னன்னா இப்பெல்லாம் நம்ம வந்து விழிச்சிட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறது தான் அதனுடைய விளைவு. இந்த ஜாக்ரத் பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறது தான் அதனுடைய விளைவு. சரி இதெல்லாம் எப்படி நடந்தது? இப்படி நடக்க முடியாதே அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்ல முடியாது. அது எப்படி ஒருவன் தன்னை, தான், தன்னை, தன்னால், தன்னில் கற்பனை செய்து ஒரு உலகத்தை பார்க்க முடியும்னு கேட்டான்னு என்ன சொல்லிடுவோம்? விஸ்வன், விஸ்வனை, விஸ்வனால், விஸ்வனிடத்தில் என்ன பண்ணியிருக்கான்? சொப்பன பிரபஞ்சத்தை பார்க்கலையா? ஒன்று அல்பஜ்ஞனா இருக்கின்ற நீயே ஒரு சொப்பன பிரபஞ்சத்தை உருவாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீன்னு சொன்னால் சர்வஜ்ஞனான ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி வேடிக்கை ஏன் பார்க்க மாட்டார்? இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, சரி விஸ்வனுக்கு இப்படி ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு என்ன சக்தினா, விஸ்வன் இப்படி ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு அவனுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை தான் நித்ரா சக்தி அப்படின்னு சொல்லுவோம். சில பேர்த்துக்கு வயதாக அந்த சக்தியும் கூட இழந்துடும். வயதான எல்லா சக்தியும் போகிறது போல் தூங்குற சக்தியும் இழந்து விழிச்சிட்டு இருப்பார்கள். இப்போ நித்ரா சக்தி என்ன பண்ணுச்சுன்னா உறக்கங்கிற சக்தியினால் இத்தனையும் நடந்தது. சரி ஈஸ்வரனுக்கு என்ன சக்தினா, அடுத்த சொல் ஸ்வ மாயா, தன்னுடைய மாயா சக்தி. இத்தனையும் இந்த ஆத்மா அல்லது ஈஸ்வரன் அல்லது பிரம்ம எப்படி செஞ்சதுனா ஸ்வ மாயா, தன்னுடைய மாயையினால் இவ்வளவு நடந்தது. இந்த காரிகை ஒன்றும் புரியலையேன்னா அது புரியாது. காரணம் என்ன? மாயா, மாயையினால். எனக்கு மாய் புரிஞ்சிக்கவே முடியலனா அதனால தான் மாயை. புரிஞ்சிட்டீர்கள்னா மாயை கிடையாது. மேஜிக் ஷோக்கு போயிருக்கும்போது பக்கத்தில் வந்தவர் ஒருவரோடு போயிருந்து அவர் சொன்னார் எல்லாம் புதிராக இருக்கேன்னார். அதனால தான் இங்கே காசை கொடுத்து பார்த்துட்ருக்கோம். புதிராக இல்லாமல் புரிகிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் எதற்கு போய் கஷ்டப்பட்டு அங்கே மேஜிக்கை பார்த்துட்ருப்போம்? இப்போ மேஜிக்னா என்ன புரியல, பிறகு என்ன புரிஞ்சுக்கணும்னா புரியாதுன்னு புரிஞ்சிட்டா போதும். புரியாதுன்னு புரிஞ்சிட்டா என்ன பலன்னா புரிஞ்சிக்க முயற்சி பண்ண மாட்டோம். புரிஞ்சிக்க முயற்சி பண்ண மாட்டோம்னா ரிலாக்ஸ்டு. முன்ன என்னன்னா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அறிப்பு, இப்போ இந்த ஏரியா புரிஞ்சிக்க முடியாது. ஏன் புரிஞ்சிக்க முடியாதுன்னா நம்முடைய புத்தியில் புரிஞ்சிக்க முடியாத சக்தி இல்லாமல்ல, அந்த விஷயம் புரிஞ்சிக்க முடியாத தன்மையோடு இருக்குது, அதனால் புரிந்து கொள்ள முடியாது. புரிஞ்சிக்க முடியாதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம் அல்லவா, நமக்கு சக்தி இல்லாமல் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கலாம்,
ஆனால் இந்த மாயைங்கிறது என்னன்னா நமக்கு சக்தி இல்லாமல்ல, அதனுடைய இதே தன்மையே புரிந்து கொள்ள முடியாது. அப்படி விளக்க முடியாத மாயையினால் நடக்காததெல்லாம் நடந்தது. மாயைக்கு ஒரு லட்சணமே இருக்கு. என்ன சொன்னால், எது நடக்காதோ அது நடத்தி வைக்கிறது தான் மாயை. அகடித கடனா அப்படின்னு சொன்னால் பட்டியசி மாயா, அகடித கடனான எது நடக்காதோ அதை நடத்துறது மாயை. அதனால் இங்கே ஒரு ரெண்டு வார்த்தை இந்த காரிகையில் முக்கியம். ஒன்று மாயை, இனி ஒன்று வேதாந்த நிச்சயக. வேதாந்தத்துக்கு போனாதான் இந்த ஆத்மாவை பிடிக்க முடியும். மாயையினால தான் அனைத்தும் நடக்கின்றது. ஸ்வ மாயையா, தன்னுடைய மாயையினால தான் அனைத்தும் நடக்கின்றது. இனி இரண்டாவது வரிக்கு வந்தால், சக ஏவ புத்தியதே பேதான். சகன ஆத்மா, இந்த ஆத்மாதான் அனைத்தையும் அறிகின்றது. சாட்சியாக இருந்து கொண்டு இந்த மித்யா பிரபஞ்சத்தை அறிகின்றது. ஏன்னா ஒரு கேள்வி கேட்டான் அல்லவா, யாருதான்னு சொல்லி. அவனுக்கு விஸ்வனுக்கு மேலே ஒரு ஆள் தெரியல. இங்கே ஆசிரியர் சொல்கிறார், விஸ்வனுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற துரிய ஆத்மா. இப்போ இங்கே சகன துரியக, துரிய ஆத்மா தான் அறிகின்றது. அப்போ கேள்வி வரலாம், அறிபவன் மித்யாவேனா? இந்த அறிவு சத்தியம், அறிபவன் மித்யா, அதையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். சாட்சியும் மித்யாதான் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அந்த சாட்சி துவம் மித்யா, சாட்சியாக இருத்தலும் மித்யா. காரணம் என்ன? சாட்சினா சாட்சியம்னு ஒன்று இருக்கணும். எதற்கு விட்னஸ்னா அதுவும் பொய்னா. இப்போ சாட்சியாக இருத்தல், அந்த சாட்சிங்கிற தன்மை மித்யா, அந்த சாட்சி சொரூபம் சத்தியம். சரி, இதெல்லாம் யார் சொன்னால், எங்கே திடீர்னு எங்கெங்கேயோ போயிட்டீர்களேன்னு சொன்னால், இதி வேதாந்த நிச்சய, இது வேதாந்தத்தினுடைய நிச்சயம். இப்போ வேதாந்த நிச்சயம் சொன்னால், நீ வேதாந்தத்தை ஒத்துக்கலேன்னு சொன்னால் உன்னிடம் நான் பேச முடியாது. காரணம் என்ன? நீ வேதாந்தத்தை ஒரு அறிவை கொடுக்கிற கருவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ பேசாமல் சூன்யவாதியாக இருன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடணும். காரணம் என்ன? இந்த இடத்துல தர்க்கமெல்லாம் கிடையாது. சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு ஸ்ரத்தையோடு படித்தோம்னா அறிவு வருதான்னு பார்த்து, அறிவு வரும், அதனுடைய பலனும் நமக்கு வரும். அதுதான் நமக்கு சாட்சியே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால் வேதாந்த நிச்சயகன்னு சொல்கிறார். எல்லாம் மித்தியான்னு சொன்னதுக்கப்புறம் எதுதான் சத்தியம்னு ஒரு கேள்வி வந்தால், அது ஆத்மா, அதுதான் நீ. உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா வேதாந்த நிச்சயகன்னு முடிக்கிறார். மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.